வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பங்காரு அடிகளார் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் உள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள பங்காரு அடிகளாரின் உடல். பல்லாயிரம் பக்தர்கள் கண்ணீருடன் திரண்டு வந்து அஞ்சலி. பங்காரு அடிகளாருக்கு கோயில் கருவறை அருகிலேயே சமாதி அமைப்பு. சித்தர்கள் முறைப்படி உடலை நல்லடக்கம் செய்ய திட்டம். பங்காரு அடிகளார் உடலுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான், புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் நேரில் அஞ்சலி. பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். பங்காரு அடிகளார் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் நடை இன்று மட்டும் அடைப்பு. நாளை முதல் வழக்கம் போல கோயில் திறக்கப்படும் என்று அறிவிப்பு. மதுராந்தகம் கோட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. ஐஜி தலைமையில் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொத்து கொத்தாக இறந்து கிடந்த மயில்கள். 22 மயில்களின் உடல்களை கைப்பற்றி வனத்துறை விசாரணை. ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. ஹமாஸ் இஸ்ரேல் சண்டையால் தொடர்ந்து உயரும் தங்கம் விலை. ஈரோடு பிரணவ் நகைக்கடைக்கு சீல் வைத்த வருவாய்த்துறை. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களை கைப்பற்றிய நிலையில் நடவடிக்கை. வங்கக்கடலில் உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அக்டோபர் 23 மேற்கு மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஆளுநர் ஆர் என் ரவி கையெழுத்திட மறுப்பு என புகார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கண்டனம். ஆயுத பூஜையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்பேடு, பூந்தமல்லி, தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. ஆயுத பூஜையை ஒட்டி சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இன்று இரவு சிறப்பு ரயில். எழும்பூரிலிருந்து இரவு 10:40 புறப்படும். பாலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை செய்ய இந்தியா தயார். பாலஸ்தீன அதிபரிடம் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி உறுதி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 48வது சதம் விளாசி அசத்தல்.
பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மேலும் ஒரு தகவலை உறுதி செய்திருக்கிறது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பேப்பர் கப்புகள், பிளாஸ்டிக் பைகள் மீதான தடை தொடரும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அரசாணை செல்லும் என்றும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய பேப்பர் கப் மற்றும் பிளாஸ்டிக் பை மீதான தடை தொடரும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பேப்பர் கப்புகள் மீதான தடை உத்தரவை மறுபரிசீலனை செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்த விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, வழக்கின் தீர்ப்பு குறித்த விவரம். தமிழ்நாட்டில் பேப்பர் கப்புகள் மட்டுமல்லாமல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை உத்தரவு என்பது கடந்த 2019 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் விதிக்கப்பட்டது. அது தொடர்பான இரண்டு அரசாணைகளை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேப்பர் கப்புகள் தயாரிக்கும் அசோசியேஷனுடைய புதுவை மற்றும் தமிழ்நாட்டினுடைய அசோசியேஷன்கள் சார்பாக பல்வேறு மனுக்கள் என்பது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் மீதான உத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்றம் என்பது அரசாணையை வந்து செல்லும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை வழங்கிய நிலையில் மேல்முறையீட்டு மனுக்களாக உச்சநீதிமன்றத்தில் சுமார் 4-க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்ந்த விவகாரமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அந்த அரசாணை மீது எந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் பேப்பர் கப்புகள் என்பவற்றை பொறுத்த அளவில் கழிவு நிலைக்கு செல்லும் பேப்பர்கள் இருந்து அது தயாரிக்கப்படுவதால் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எனவே மத்திய அரசினுடைய அந்த சுற்றுச்சூழல் நடைமுறைகளின் அடிப்படையில் பேப்பர் கப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கான ஒரு பரிசீலனையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது உத்தரவாக உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் சுமார் 1000 இந்த பேப்பர் கப் தயாரிப்பு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கோரிக்கையை அந்த அமைச்சகங்கள் அந்த சங்கங்கள் சார்பாக வாதத்தின் பொழுது முன்வைக்கப்பட்டதில்லை. அதனை ஏற்று தற்போது இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. நீதிபதி ரவீந்திரபட் தலைமையிலான இந்த அமர்வானது மத்திய சுற்றுச்சூழல் விதிகள் மற்றும் மாநில அரசாணையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்த அளவிற்கு அவர்களுக்கான அனுமதியை பேப்பர் கப்புகள் பயன்பாட்டிற்கு தயாரிப்பிற்கு வழங்க முடியுமோ அதனை வழங்குவதற்கான ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.